வணக்கம், வெல்கம்ஸ் டு உலகத்தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் பிஸ்கெட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் பிஸ்கெட் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு, சர்க்கரை, ரீஃபைண்ட் ஆயில், முந்திரி, வெண்ணிலா எசன்ஸ், இவ்வளவு தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் செய்யறதுக்கு முதல்ல நம்ம இந்த இட்லி பாத்திரம் வச்சுருக்கோங்க, அதில் உப்பு கொட்டி ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டுக்கு தேவையான மாவை அப்படியே பிசைஞ்சிடலாம். அதை நல்லா பரப்பிட்டு இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் பிஸ்கெட்டுக்கு மாவு கலந்துட்டு வந்துடலாம். இப்போ பிஸ்கெட்டுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை தூள் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஹோம்மேட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பால் ஒரு கப்பு ஆயில், இது வந்து மெஷர்மெண்ட் கப்புங்க. மெஷர்மெண்ட் கப்போட அளவு வந்து இது 1/2 கப்பு. இதில் 1 கப் ஆயில் சேர்த்துருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவால் அதுலேயே அதே 1 கப் அளவு சுகர், இது வந்து பவுடர் பண்ணி சேர்க்குறேன். இது ரெண்டையும் நம்ம இந்த விஸ்க் வச்சு நல்லா அடிக்கணுங்க. நல்லா ஒயிட் பேஸ்ட் மாதிரி, க்ரீம் மாதிரி வரணும். இது வர அளவுக்கு நல்லா அடிக்கணும். உங்கள் வீட்டில் பீட்டர் இருந்ததுன்னா அடித்திங்கன்னா சூப்பராக 2 நிமிஷத்தில் வேலை முடிக்கணும். இது கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அடிக்கணும். இப்போ இது நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன், உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இதில் கோதுமை மாவை, இப்போ நான் மெஷர்மெண்ட் காமிச்ச கப்பாலேயே அதில் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை இதோடு சேர்த்துடலாம். இப்போ மிச்ச கோதுமை மாவும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா ஒன்றா கலந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அழுத்தி, நம்ம கையோட சூட்லேயே இதுவாகிடும். தண்ணியெல்லாம் தண்ணியோ பாலோ எதுவுமே தேக்க சேவையில்லைங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பிஸ்கெட் செய்யறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதத்தில் பிசைஞ்சிட்டா போதும். இனி நம்ம உருட்டி பிஸ்கெட்டாக தட்டி ஆவியில் வைக்க வேண்டியதுதான். இப்போ பிஸ்கெட் வைக்கிறதுக்கு தட்டில் கொஞ்சம் நெய் தடவிடலாங்க. ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெய்யை இதில் கொஞ்சம் மாவை, கோதுமை மாவு எடுத்து லைட்டாக தூவி விட்டோம்னா இப்போ இந்த மாதிரி மாவை தூத்தி விட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி வந்துடும். இது நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நல்லா உருண்டை ஷேப் வந்துடுச்சு. இதால் இப்படி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ், இவ்வளோதாங்க. உருண்டை உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதில் போர்க் வச்சு வச்சுட்டு இதுக்கு நடுவில் முந்திரி ஒன்று வைக்கிறேங்க. நான் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் பண்ணி ஆவியில் வேக வச்சுணுங்க. இப்போ பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இட்லி பாத்திரத்தில் இதை வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட் பிளேட்டை வதச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பிஸ்கெட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க. எடுத்து நம்ம பிளேட்டில் டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஹோம்மேட் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்றத பார்க்கலாம். இது பாருங்கள், உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது சூடாக இருக்குது, இன்னும் ஆறிடுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மரமரப்பாக. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் செலவே இல்லை, ஒரு 3 பொருள் தான், ஆனால் சூப்பராக பிஸ்கெட் வந்துடும். நம்ம பேக்கரி போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த பிஸ்கெட்டே நம்ம வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலகத்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.